இன்னும் கொஞ்சம் முடி நீட்டாக இருந்தால் அழகாக இருக்கும்ல, இன்னும் கொஞ்சம் தாடி வளர்ந்தால் நல்லாயிருக்கும்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கனிஷா, இது உங்கள் கனிஷாவின் குரலோசை. இப்போ நம்ம பார்க்க போகிறது அழகை பற்றின ஒரு வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும், அந்த ஆசை கனவுகளாக மாறும். அந்த கனவுகளை தேடி தான் ஒவ்வொருத்தரும் ஓடுவாங்க. அதுபோல் தான் அழகு. அழகு என்பது நம் முகத்தில் இல்லை, நம் மனதில் மட்டுமே உள்ளது என்பது தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம ஒரு ஊரில் ஒரு தோட்டக்காரர் இருந்தார். அவருக்கு பூச்செடி வைக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும். அவரோட வீட்டை சுற்றிர பூச்செடிகளாக வச்சுருந்தார். பூக்களுக்குள்ளே ஒரு சில பூக்களுக்கு சண்டை வந்தது. என்ன சண்டை அப்படின்னா, ரோஜா பூவும் இருந்தது, மல்லிப்பூவும் இருந்தது, அல்லிப்பூவும் இருந்தது, பல விதமான பூக்களும் அந்த தோட்டத்தில் உள்ளது. இது ரோஜாவுக்கு வந்து கொஞ்சம் திமிராக இருக்கும், ஏன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா. அது பார்க்கவே கலர்ஃபுல்லாக ஒரு ரெட் கலர் ரோஜா பூ. அது சொன்னதே, நான் தான் இந்த பூக்கள் பூத்தோட்டத்துலேயே மிகவும் அழகாக உள்ள பூ அப்படின்னு சொல்லிட்டு. அது பக்கத்துலேயே ஒரு கள்ளிச்செடியும் இருந்துச்சு. அந்த கள்ளிச்செடி மேலே ஃபுல்லாக முள்ளாக இருந்துச்சு. அந்த கள்ளிச்செடியை பார்த்து அந்த ரோஜா கேட்டது, இங்கே பார்த்தீங்களா நான் எவ்வளோ அழகாக இருக்கேன், நீயும் இருக்கீ, உன் மேலே ஃபுல்லாக வெறும் முள்ளாக இருக்குது, ஆனால் உன்கிட்ட பூக்கிற பூவும் வந்து பார்த்தோன்னா நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ரோஜா செடி சொல்ல, இந்த கள்ளிச்செடி எதுவுமே பேசலை, ரொம்பவே அமைதியாக இருந்தது. பக்கத்தில் மல்லிச்செடியும் இருந்தது, மல்லிச்செடியும் எதுவுமே பேசவில்லை. அனைத்துமே பூ தான், நம்ம எல்லாமே ஒரு இனம் தான், எதற்கு அந்த கள்ளிச்செடியை திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மல்லிச்செடி கேட்டது. மல்லிச்செடி கேட்டதும் இந்த ரோஜா செடி, இல்லை நான் தான் அழகாக இருக்கேன், நீ குட்டியாக இருக்க, நீ பேசாத, நீ வாயமோடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மல்லிச்செடியோட வாயையும் அழைத்தது அந்த ரோஜா. நாட்கள் செல்கின்றது. கோடைக்காலம் ஆரம்பிச்சிடுச்சு. கோடைக்காலம் ஆரம்பித்த உடனே வெயிலும் நிறைய வந்துடுச்சு. வெயில் நிறையா அடித்த உடனே ரோஜா பூ என்னாகும், வாடி போயிடும் இல்லையா. அந்த அழகான ரோஜா துவண்டு வாடி போயிடுது. ஆனால் அந்த கள்ளிச்செடி பார்த்த போலவே அப்படியே தான் இருக்குது. அந்த கள்ளிச்செடிக்கு மேலே ஒரு 10-15 குருவிகள் வந்துட்டு உட்காந்துட்டு அந்த கள்ளிச்செடியை குத்தி குத்தி அதில் வர தண்ணியை வந்துட்டு குடிச்சிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த ரோஜா பார்க்குது. இந்த ரோஜா கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்குது, அதுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. அப்போது மல்லிச்செடிக்கிட்ட கேட்டது, இந்த கள்ளிச்செடி மேலே இவ்வளோ குருவிகள் வந்து உட்காருது, இந்த கள்ளிச்செடியை போட்டு இந்த அளவுக்கு குத்துது, ஆனால் அதுக்கு வலிக்காதா அப்படின்னு சொல்லி மல்லிச்செடிக்கிட்ட அந்த ரோஜா செடி கேட்டுச்சு. ஆமாம், ரொம்பவே வலிக்கும், ஆனால் நான் அந்த வலியையும் தாங்கிட்டு அதுங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்குறேன், அப்படி நான் அதுங்களுக்கு தண்ணியை கொடுக்கல அப்படின்னா அதுங்க இறந்து போயிடும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மல்லிச்செடி வந்துட்டு ரோஜா செடிக்கிட்ட சொல்லிச்சு. ரோஜா செடி ரொம்பவே வியப்பாக பார்த்துச்சு. நம்ம இந்த மாதிரி ஒரு செடியை போயிட்டு நம்ம இவ்வளோ கேவலமாக பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுது. வருத்தப்பட்ட உடனே நான் தெரியாமல் சொல்லிட்டேன், உண்மையான அழகு யாருன்னு கேட்டால் நீ தான், நானும் அழகு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஜா செடி தான் பண்ண தவறு வந்து உணர்ந்துடுச்சு. இதே தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வாழ்க்கையிலையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தருமே அழகு தான். அழகு என்பது நம்மளோட மேல் உருவத்தில் இல்லை, நம்மளோட உள் உருவத்தில் மட்டுமே உள்ளது. யாரெல்லாம் அழகாக இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். இப்போ அழகுனா என்னன்றதையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ உடனுக்குடனே நீங்கள் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உள்ள பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இது உங்கள் கனிஷா, இது உங்கள் கனிஷாவின் குரலோசை.